ராஜாவை போற்றி பாடுங்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன். இது நாம் கர்த்தரை பாடுவதற்கான நேரம், கர்த்தரை துதிப்பதற்கான நேரம், தேவனை ஆராதிப்பதற்கான ஒரு நேரம். நம்முடைய நினைவுகளை ஒருமுகப்படுத்தி, நம்முடைய சிந்தைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி, முழு பலத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு மனதோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளினால் நம்மை குணமாக்கி இருக்கிறார். அவருடைய வசனத்தால் நம்முடைய உள்ளங்களை தேற்றி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவி நம்மை திடப்படுத்தி இருக்கிறது. அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களுக்கெல்லாம் அவர் பூரண சமாதானம் தந்திருக்கிறார் என்பதற்கு நம்மை தேவன் சாட்சிகளாய் வைத்திருக்கிறார். கர்த்தரை பாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்த பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்று நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய தூய நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை தட்டி பாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றின வசனத்தாலே வசனத்தாலே, தீடம் தந்தா தாவியாலே எனக்கு தீடம் தந்தா தாவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியை பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோ, நம்பி உள்ளோ பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜா கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜா கொண்டாடுவோம். அதிசயமானவரே கர்த்தரே, அதிசயம்
ஞானமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி. ஆமென். புதிய பாடல் தேவனே இயேசுவே, புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை, புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் இயேசு ராஜாவை, புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜா கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றாம், காலையில் அக்களிப்பு. மாலையில் அழுகை என்றாம், காலையில் அக்களிப்பு. கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு, புகழ்ந்து பாடல் இயேசு ராஜாவை. ஆமென். புதிய பாடல் பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. இது கர்த்தரை கொண்டாடுகிற ஒரு நேரம். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, கர்த்தரை தேடினால் பலன் கிடைக்கும், கர்த்தரை கூப்பிட்டால் அவர் பதில் தருவார், அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றினால் அவர் நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அவருடைய நாமத்தை நம்ம அப்படியே நம்பி அவரிடத்துல கேட்டால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். இன்றைக்கு அதை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட பலத்த கிரியைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க பாதம் தான் எங்களுக்கு தஞ்சம் ஆண்டவரே. கருத்தாய் ஜபித்த எலியாவுக்கு பதில் கொடுத்த தேவன், தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கருத்தா துதிங்க, கருத்தா துதிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் ஒரு மனிதனை போல மனம் மாறுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் வாக்குத்தத்தம் மண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். அவர் உரைத்த வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையாயிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அது ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதுன்னா அது கண்டிப்பாக வெட்கப்பட்டு போகாது. இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்கன்னா உங்கள் முகங்களெல்லாம் அவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமை நல்ல இல்லையா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக துதிப்போம். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லெல்லாம்
மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை முக்கியமானவர்களாய் மாற்றுவார், சிறந்தவர்களாய் மாற்றுவார், மேலானவர்களாய் மாற்றுவார், கனத்திற்குரியவர்களாய் மாற்றுவார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுவார். ஆண்டவர் அப்படியெல்லாம் உங்களை நடத்துவார். நம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஊக்கமாக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருக்கு முன்பாக நம்முடைய துதி பலிகள் ஒரு சுகந்த வாசனையாக எழும்பட்டும், ஒரு சுகந்த தூபமாக எழும்பட்டும். அவன் நம்முடைய துதிகளை பார்த்து அவர் மகிழட்டும். நம்முடைய துதிகளிலே அவர் சிங்காசனம் அமைக்கட்டும். நம்முடைய ஸ்தோத்திர பலிகளினால் அவருடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு அன்பு கிடைக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய உள்ளம் எல்லாம் ஒருவித இயக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் அறிந்திருக்கிறார். இதை பூர்த்தி செய்வதற்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. இதை நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, இயேசுவை தவிர. உண்மையான எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? இந்த நிறைவை, இந்த மகிழ்ச்சியை, இந்த திருப்தியை இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல பங்கு அதுதான், தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது அதுதான், தெய்வ சமூகம்தான், தெய்வ பாதம்தான். ஆகவே நாம் இன்றைக்கு அதை தெரிந்தெடுத்திருக்கிறோம், நாம் இதை அறிந்திருக்கிறோம், இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. திருப்பாதம் நம் வந்து கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்து தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்து தேவ சமூகத்திலே, இலை பாருதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே, இலை பாருதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுமே, சிலுவை தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. இருபாதம் நம் வந்து கைத்தட்டி பாடுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி, தமதன்பை on
என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காகையா உம் சகிப்பே உமது பலத்தீந்திடுமே, உமக்காகையாக்கும் சகிப்பே உமது பல நீந்திடுமே. இருபாதம் நீ வந்து இருபை நிறை இயேசுவே, தமத அன்பை கடைந்து தேவ சமூகத்திலே தமத அன்பை என்னில் வீசிடுவே. இருபாதம் நீ வந்து இருபை நிறை தமத அன்பை கடைந்து தேவ சமூகத்திலே தமத அன்பை கடைந்து சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சொல்லுங்க பால், தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையா இயேசுவே இன்று காட்டிடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. இருபாதம் நீ வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமத அன்பை அம்மே தமத அன்பை தோங்க நிரப்பாதை காட்டி நீரே, வளர்த்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே, வளர்த்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே. இருபாதம் நீ வந்து இருபை நிறை இயேசுவே, ஆவியானவரே தமத அன்பை நல்லவரே, பல தள்ளின மூளை கல்லே பரம பல தள்ளின மூளை கல்லே சியோன் மீதிலே பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலே காத்திருப்பே, பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலே காத்திருப்பே.
சமூகத்திற்காக அவருடைய பாதத்திற்காக நன்றி சொல்வோம். இப்படி ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் நம்ம என்னைக்கோ மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறபடினால்தான் இன்னைக்கு நம்முடைய மனதில் ஒரு நிம்மதி இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு இப்படி ஒரு நன்மையும் ஒரு எதிர்காலமும் நிச்சயம் இல்லாமல் இருக்குமானால் நாமும் உலகத்தில் கவலைப்படுற மாதிரி எல்லாரும் அழுகிற மாதிரி தான் என்ன செஞ்சிருப்போம், கவலைப்பட்டு அழுதுட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பாருங்க கவலைகளை எல்லாம் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வருத்தங்கள் எல்லாம் மாற்றியிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரெல்லாம் தொடச்சிருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, பெட்டர் ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கருத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. காலை பாருங்க 40 வருஷம் வெயிட் பண்ணோம். 40 வருஷம் வெயிட் பண்ணி அவர் பலவீனமானாரா? காலை 40 வருஷம் வெயிட் பண்ணி சோர்ந்து போனாரா? காலை 40 வருஷம் நான் வெயிட் பண்ணேன், என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது நடந்துதா? இல்லை. அவர் சொல்கிறாரு அன்னைக்கு என்ன எனர்ஜி இருந்துச்சோ அதே இருக்கு, அன்னைக்கு எவ்வளோ விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசம் இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு என்ன தரிசனம் எனக்கு இருந்ததோ அதே தரிசனம் இன்னைக்கும் இருக்கு, அன்னைக்கு அந்த வாக்கு தத்தத்தை பெற்ற போது அது நிறைவேறும் என்று நான் எவ்வளவு ஆவலுடன் காத்திருந்தேனோ அதே ஆவல் இன்னைக்கும் இருக்கு. கர்த்தர் சுதந்திரிப்பேன்னு எனக்கு அதை என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லி இருக்கிறாரு. 40 வருஷம் ஆயிட்டு பரவாயில்ல, நான் இப்ப அதை சுதந்திரிப்பேன். அல்லேலூயா. நான் அதை சுதந்திரிப்பேன். அதனாலதான் பைபிள் சொல்லுது காலேப் வேற ஆவியை உடையவன். ஆமென் சொல்லுங்க. அவன் யாரு? வேற ஆவியை உடையவன். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய ஆவியும் உலகத்தோட ஆவியும் ஒன்றா இருந்ததுன்னா அவங்க அழுகிற மாதிரியே நம்மளும் என்ன செஞ்சிருப்போம், அழுதுருப்போம். அவங்க கவலைப்படுற மாதிரியே நம்மளும் கவலைப்பட்டு இருப்போம். அவங்க அவிசுவாசமாக பேசுகிற மாதிரி நாம் அவிசுவாசமாக பேசிகிட்டு இருப்போம். அவங்க காத்திருப்பதற்கு பொறுமையாக இல்லாமல் அவசரப்படுற மாதிரி நாமும் அவசரப்படுவோம். அல்லது வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, வழி இருக்கான்னு அவங்க குறுக்கு வழிக்கு போகிற மாதிரி நம்மளும் குறுக்கு வழிக்கு என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். ஆனால் பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது காலை வேறே ஆவியை உடையவன். அப்போ இந்த நாளில் கத்தர் உங்களை என்ன அப்படி ஒரு காலேபா பார்க்க விரும்புகிறார். இவங்க மற்றவங்க பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க, இவங்க மற்றவர்கள் பேசுகிற மாதிரி பேச மாட்டாங்க, இவங்க மற்றவங்க செயல்படுற மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, செயல்பட மாட்டாங்க. இவர்கள் உத்தம இருதயத்தோடு என்னை பின்பற்றுகிறவர்கள். நான் வாக்கு தத்தம் மண்ணினால் அந்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்ற வல்லவர் என்பதில் கொஞ்சம் கூட அவங்க சந்தேகப்பட மாட்டாங்க. மற்ற இஸ்ரவேலர்கள் கண்களினால் பார்க்கும் காரியங்களை வைத்து அவர்களுடைய உள்ளம் தடுமாறுகிறது போல இந்த காலேபுடைய உள்ள என்ன செய்யாது, தடுமாறாது. எந்த கண்கள் ஏனாக்கியரை பார்த்ததோ அதே போலதான் காலேபுடைய கண்களை ஏனாக்கியர் என்ன செஞ்சது. ஆமா, அவன் நம்பிக்கையா பேசின மற்ற 10 பேருடைய கண்கள் அந்த ஏனாக்கியரை அந்த ராட்சதரை குறித்து பயந்து நாங்கள் அவர்களுடைய பார்வைக்கு எப்படி இருந்தோம், வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் அப்படின்னு சொன்ன அதே இடத்துக்கு தான் இந்த காலேபும் போயிட்டு வந்தார். அல்லேலூயா. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இவர்களுடைய பார்வையில் நம்மால் அதை என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாதுன்னு 10 பேர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த காலை சொல்கிறான் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் எளிதில் சுதந்திரிக்கலாம். அவன் முடியவே முடியாதுன்றான். அல்லேலூயா. 10 பேர் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, முடியவே முடியாதுன்றாங்க. இங்கே யோசுவாவும் காலைப்பும் மட்டும்தான் நிற்கிறாங்க. அதில் இவங்க சொல்கிறாங்க கர்த்தர் பிரியமாக இருந்தால் முடியும். அல்லேலூயா. அவர்களை காத்த நிழல் அவங்கள விட்டு என்ன செஞ்சுட்டு போயிட்டு. அப்போ இவன் பார்வைக்கு அது தெரியுது பாருங்க, இவன் பார்வைக்கு அது தெரியுது. எப்படி தெரியுது, இதுவரைக்கும் அவர்கள் அந்த இடத்துல இருந்தது உண்மைதான், அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்தது உண்மைதான், அவர்கள் அதை சுதந்திரித்து வந்தது உண்மைதான், அவர்கள் அதனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களை அனுபவித்தது உண்மைதான். ஆனால் டைம் முடிஞ்சிட்டு. அல்லேலூயா. அவங்க காலம் முடிஞ்சிட்டு. அவங்க காலம் முடிஞ்சதுன்னா காலி பண்ணி தான் ஆகணும். இப்போ கர்த்தர் நம்மளை நினைச்சிட்டாரு, கொண்டு வந்துட்டார். இப்போ நாம் நுழைய போகிறோம், அவங்க வெளியேற போகிறாங்க, அவ்வளோதான்.
அப்போ நான் நுழையணும்னா அவங்க வெளியேறினா தான் நான் என்ன செய்ய முடியும், நுழைய முடியும். அவங்க வெளியேறுவதற்காக அவங்களுக்கு என்னதெல்லாம் கர்த்தர் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம கூட ரெடியாக இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர்கள் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற அடையாளத்தையும் கர்த்தர் நம்முடைய கண்ணுக்கு என்ன செஞ்சிட்டாரு, காட்டிட்டார். ஏன்னா அவர்களை காத்த நிழல் அவங்கள விட்டுட்டு, அவங்கள விட்டு விலகிட்டு எவ்வளோ தெளிவாக பார்த்து பேசுகிறான் பாருங்கள், எவ்வளோ வாயின் வார்த்தைகளை கவனமாக பேசுகிறான் பாருங்கள், எவ்வளோ விசுவாசத்தோடு பேசுகிறார் பாருங்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவியை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆவியாய் மாற்றணும். ஆமே. நம்முடைய பார்வையை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பார்வையாக மாற்றம், நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தை காலேபின் வார்த்தைகளை போல இருக்கணும். தேவன் அப்படி எதிர்பார்க்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அந்த காலேபுக்குள் இருந்த அந்த ஒரு விசேஷித்த ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறான்றவரே சொல்லு, எங்களுக்குள்ள இருக்கணும்பா. காலேபுக்குள் 40 ஆண்டுகளுக்கு பிறகும் தரிசனம் குறையல, 40 வருஷத்துக்கு பிறகும் விசுவாசம் குறையல, 40 வருஷத்துக்கு பிறகும் ஆண்டவர் மேல அவனுடைய பிடிப்பு விடல. 40 வருஷமானாலும் இருதயம் உத்தமமா தான் இருக்கு, இருதயம் உண்மையா தான் இருக்கு. 40 வருஷமானாலும் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு நபரா தான் அவர் இருக்கிறார். மற்றவங்களாம் வழுவுறாங்க, மற்றவங்களாம் இடறாங்க, மற்றவர்களாம் பின்வாங்குறாங்க, மற்றவர்களாம் முறுமுறுக்கிறாங்க, மற்றவர்களாம் அழுறாங்க, மற்றவங்களாம் அவிசுவாசப்படுறாங்க. ஆனால் 40 வருஷம் ஆனாலும் இவனுக்கு அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அந்த பார்வை மாறலை. ஆமே. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில அவநம்பிக்கை ஒன்றும் வரல. ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும். அந்த காலேபுக்கு இருந்தது போல இருதயத்தை எங்களுக்கு நீ தாரும். நீங்கள் எங்களுக்கு தர நினைப்பதை யார் தடுக்க முடியும் ஆண்டவரே? நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைப்பதை யார் தடுக்க முடியும் ஆண்டவரே? நீங்க முடிவெடுத்தால் யாரால அதை மாற்ற முடியாண்டவரே? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இது உங்களுக்குரிய சுதந்திரம், இது உங்களுக்கு குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம், இது உங்களுக்காகவே கர்த்தர் தரப்போகிறார்னா யாரால அதை மாற்ற முடியும், யாரால அதை தடுக்க முடியும், யாரால அதுக்கு இடையூறு பண்ண முடியும்? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அல்லவா? அவர் செய்ய நினைத்தது தடைபடாது அல்லவா? ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட பேசுங்க. அல்லேலூயா. நீர் முடிவெடுத்தா யார்தான், நீர் முடிவெடுத்தா. நல்ல கான்பிடண்டா சொல்லுங்க. எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர், எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள, என் உயிருள்ள அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது நீர் நினைத்தது. ஆவியானவரே, உம்முடைய ஆதீனத்தில் நீர் முன்குறித்தவைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நீர் திட்டம் செய்து வைத்தவைகள் நிச்சயமா நிறைவேறும் ஆண்டவரே. அதை நாங்கள் உண்மையாய் நம்புகிறோம், அதை முழு மனதோடு நாங்கள் நம்புகிறோம். தேவ பிள்ளைகளாக யாரெல்லாம் உம்முடைய திட்டங்களை, உம்முடைய தீர்மானங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறவர்களை
கர்த்தர் தருவார் என்று பொறுமையோடு காத்திருக்கிறார்களோ அவர்களை நினைத்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய செயல்களை அவர்கள் காண்பார்களாக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவருடைய வாழ்வில் செயல்படுவதால் வாஞ்சைகளின் விருப்பங்களை நீ நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சுடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.